வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச்சு சமையலை பார்க்க போகிறது மோதகம், விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் டே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இது பச்சரிசி தான் எடுக்கணும், ரேஷன் பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அதில் கால் பங்கு வந்து பாசி பருப்பு, நல்லா வறுத்த பருப்பாக இருக்கணும். தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில், காட்டன் துணியில் போட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா ட்ரையாக வந்த பிறகு நல்லா இருக்கட்டும். பிறகு வந்தது மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும். ஒரு சட்டி ஒன்று வச்சு இந்த நம்ம ரவை பண்ணதை அரிசி மாவை நல்லா போட்டு நல்லா சூடு ஏறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது விநாயகருக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த விநாயகருக்கு வேண்டிகிட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு வேண்டுதல் அப்படி நிறைவேறும். இந்த மாதிரி மோதகம் செய்கிறப்ப இப்போ தேவையான பொருள் எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவை எடுத்த அளவுக்கு, அரிசி ரவை எடுத்த அளவுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, 1 பங்கு வெள்ளம் போட்டுக்கோங்க. கூடவும் வெள்ளம் போட்டுக்கலாம், அது உங்களுடைய இது. இப்போ மண்ணெல்லாம் வடிகட்டிய பிறகு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்ம அடித்து வச்ச இந்த ரவையை போட்டு கிண்டணும், கட்டியெல்லாம் படாது கிண்டிக்கலாம். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கப்ப குளத்துக்கரையில் விநாயகர் கோயில் எல்லா ஊர்லேயும் ஒரு 4 குளம் இருக்குது. குளம்னா ஊரணி சொல்லுவாங்க. இந்த ஊரணி கரையில் வந்து விநாயகர் கோயில் குட்டி கோயில் ஒன்று வச்சுருப்பாங்க. பஞ்சம் அப்போ மழையே இல்லாமல் ரொம்ப பஞ்சமாக இருக்கப்பெல்லாம் ஊர் மக்கள்லாம் வந்து அந்த விநாயகத்தை வேண்டிக்குவாங்க. ஊரணி கரையில் உள்ளதை வேண்டிகிட்டு நான் மோதகம் 1008 செஞ்சு உங்களை அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அதேபடி 1008 செஞ்சு பூவில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இந்த மோதகத்தை விநாயகர் பாதத்தில் வச்சு வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் நல்லா மழை பெஞ்சிரும், வேண்டுதல் நிறைவேறிய அந்த மோதகம் அந்த இது விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது. பழைய கால விநாயகர் போட்டோலாம் பாருங்கள், ஒரு தாம்பாளத்தில் இதே மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க மோதகம். நல்லா சுட நல்லா அந்த ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா நல்லா கிண்டி கீழே இறக்கி வச்சு ஆறிய பிறகு முதலே தொட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆறிய பிறகு தொட்டிங்கன்னா நல்லா வந்து நல்லா இருக்கும். அப்படி நல்லா உருட்டி உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ உருட்டி, அப்போல்லாம் இப்படி தான் உருட்டுவாங்க மோதகம், அதேபடி நானும் உருட்டி நல்லா எல்லா இதையும் உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். இட்லி பிளேட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கலாம், துணி போட்டு வச்சுக்கலாம், அவங்களுடைய இஷ்டம்தான். நான் துணி போட்டு வைக்க போகிறேன். எல்லா உருண்டையும் இந்த ஆவியில் வேகிறதுக்கு இந்த தட்டில் எடுத்து வச்சுட்டு கொதித்த பிறகுதே நம்ம வைக்கணும். இட்லியாக இருக்கட்டும் எதுவுமே இப்போ மூடி வச்சா ஒரு 5 to 8 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். வெந்துச்சுன்னா சைட்லலாம் உங்களுக்கு வரும் ஆவி வரும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தொட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையாக மோதகம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரேஷன் பச்சரிசியில் செய்யலாம், எதில் வேணாலும் நம்ம செய்யலாங்க, அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க.